நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது தேனி அப்படின்னு பெரியவங்க யாராவது சொன்னா நமக்கு தேனும் தேன்கூட்டில் இருக்க தேனியும் தான் ஞாபகத்துக்கு வரும். மதுரையிலிருந்து பிரிக்கப்பட்ட தேனியை மதுரை மக்கள் மனசிலிருந்து அவ்வளோ சீக்கிரம் பிரிக்க முடியலை. தேனி மக்கள் மேலே பாசம் வச்சா தேன் மாதிரியும், அதே பாசம் வேஷமானா தேனி மாதிரியும் ஆயிடுவாங்க தேனி மக்கள். நமக்கு தெரிஞ்சதே சில அருவிகளும் சில அணைகளும் தான். அதில் வைகை, முல்லை பெரியாறு, சுருளி, கும்பக்கரை அப்படின்னு கிட்டத்தட்ட 9 அணைகளும் அருவிகளும் இங்கே தான் இருக்குது. தேனி ஜங்கால்பட்டி காற்றாலையில் தயாரிக்கிற கரண்ட்டை வச்சு நம்ம தென் மாவட்டத்துக்கே கரண்ட்டு சப்ளை பண்ணலாம். கைலி வேஷ்டியை எப்படி வகை வகையாக கட்டலான்னு ஆண்டிப்பட்டி பசங்களை பார்த்தா தெரியும். போடியில் கிடைக்கிற தேயிலையும் சரி, மயிலாடும் பாறையில் கிடைக்கிற வாழை இலையும் சரி, இது ரெண்டுக்குமே தேனி மனுஷ மக்களை மாதிரியே மதிப்பதிகம். தேனியோட வரலாறை சொல்ல அள்ளி நகர் அரசு பிள்ளையே போதும். மேகந்தவளும் மேகமலை தான் தேனி மாவட்டத்தோட மேகாலயாவே. தேனிக்காரன் எவனும் வேலையை தேடி வெளியூர் போக மாட்டான். அப்படியே போனாலும் தன்னோட ஊரை பற்றி ஒரு நாளும் நினைக்காம இருக்க மாட்டான். யாருன்னே தெரியாதவங்க கிட்ட கூட மாமா மச்சானு பாசம் கட்டி பழகிறதுக்கு இந்த ஊர் தேனிக்காரவங்களை விட யாருமே இல்லை. பெரியகுளம் ஊரில் வளர்க்கப்பட்ட பெரும்பாலான வண்ண மீன்கள்னா பல ஊரில் கண்ணாடி ஜாடிக்குள்ளே நீந்திக்கிட்டு இருக்கு. திருவிழானா என்னன்னு வீரபாண்டி கோயிலுக்கு வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விருந்துனா என்னன்னு திருவிழாக்கு வந்து கெடாக்கறி தின்னு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மதுரை அலங்காநல்லூருக்கு ஜல்லிக்கட்டுனா தேனி கம்பத்துக்கு ரேக்லா பந்து. நேர்மையை இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு நேரம் கழிக்க சிறந்த இடம் தேனி மட்டும்தான். இந்தியாவிலேயே முதல் ஹால்மார்க் தரச்சான்று பெற்ற முதல் மாவட்டம் தேனி மட்டும்தான் அப்படின்றது தனிச்சிறப்பு. இவ்வளவு சிறப்புகளை பெற்ற தேனி மக்களுக்கு ரயில் பயணம் அப்படின்றது 10 கனவுகளாக இருக்கு. தங்களோட பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஏழை மக்களும், தங்களுடைய முழு பாதுகாப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இளம்பெண்களும் விரும்பிய ரயில் பயண கனவு தண்டவாள தடம் போலவே நீண்டுகிட்டே தான் போகுது. பல வருஷமாக இருந்த ரயில் பாதையையும் அகலப்படுத்துறேன்னு அகலவாய் வைத்த அரசு மக்களை மட்டும் அல்லல் படுத்திக்கிட்டு இருக்கு. நெசவு தொழிலை முழு ஆகாரமாக கொண்டு இயங்குகிற தேனி மக்களோட பொருளாதாரத்தில் சிக்கனத்தை ஏற்படுத்த அரசு இனியாவது வேகம் காட்டுமான்னு இன்னும் சில வருடங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேனி மக்களோட இந்த நீண்ட நாள் கனவு நிறைவேறணும்னு நினச்சா இந்த தகவலை உரிய அதிகாரிகளிடம் சென்று சேரும் வரை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.